அண்ணா சந்தையில் ஒரு ரெண்டு கடாய் வாங்கிருக்காரு. கடாய் ரொம்ப தரமாக இருக்கு. கடாய் வர சூப்பராக இருக்கு. அண்ணா இந்த கடாய் என்ன விலைக்கு தான் வாங்கினீங்க? 32,000 ரூபாங்களா? கடாய் ரொம்ப தரமாக இருக்கு. அண்ணா இந்த வெள்ளை கடாய்னா? ஒவ்வொரு கடையும் 23,000, 25,000, 28,000 அந்த விலைக்கு வாங்கிருக்காங்க. இது வந்து ஒரு கடாவெட்டு பொடிச்சு வாங்கிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ கடைகள் வேணா கொண்டு போய் சொல்லிக்குவாங்க. வர வர கட்டாய் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கடாய் வாங்கியிருக்கிறாங்க. பாய் வணக்கங்க. எங்கேருந்து வர்றீங்க? திருப்பூர்லேருந்து வர்றீங்களா? சரிங்க. இந்த செம்பிளையாடு என்ன கடை என்ன விலைக்கு வாங்கினீங்க? 13,000 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? என்ன விலை சொன்னாங்க? 17,000 ரூபா சொல்லி 13,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்களா? 4,000 ரூபா கம்மி கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பல் ஆடுன்னு சொன்னாங்க? ரெண்டு பல்லுங்களா? சரி சரிங்க. இதில் வளர்த்த போகிறீங்களா இல்லை வெட்ட போகிறீங்களா? சரி 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 சரிங்க. ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருக்காரு. சரி வில பரவாயில்லைங்க. சரி ஓகே நன்றிங்க. சரி இதுன்னா 17,000 ரூபா சொல்லி 14,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. கட்டாயம் சூப்பராக இருக்குது. அண்ணா வணக்கம்ண்ணா. எங்கிருந்து வர்றீங்க? திருப்பூர்ல இருந்து வர்றீங்களா? சரிங்க. இந்த ஆடு என்ன விலைக்கு வாங்கினீங்க? கடாயிங்களா ஆடுங்களா? கடாயிங்க. சரி சரி என்ன விலைக்கு வாங்கினீங்க? 6 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 6,000 ரூபா சொல்லி 5,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? விலை பரவாயில்லைங்களா? சரி. எட்டயபுரம் குட்டியோட சேர்ந்ததுங்க. சரி ஓகே விலை பரவாயில்லைங்க. சரி ஓகே நன்றிங்க. வார வாரம் திங்கக்கிழமை அதிகாலை குன்னத்தூர் சந்தை செயலோடும் இங்கே வந்தீங்கன்னா செம்பிளையாடு அதிக ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். செம்பிளையாடு சேவலுக்கு தனி ஒரு தனித்துவமான சந்தைன்னு சொல்லலாம். இங்கே அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து வர்றீங்க? அவனாசிலிருந்து வர்றீங்களா? இந்த குட்டி என்ன விலைக்கு வாங்கினீங்க? 6,000 ரூபாய்க்கு வாங்கினீங்களா? எவ்வளோ விலை சொன்னாங்க? 7,000 ரூபா சொல்லி 6,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? சரி தம்பி. இதெல்லாம் என்ன ஆடு? கடாயா ஆட்டுக்குட்டியா? கடாய் இல்லை. சரி ஓகே விலை பரவாயில்லையா? யார் கூட வந்தீங்க? அப்பா கூடயா? சரி தம்பி. சரி தம்பி நன்றி. பார்த்தீங்கன்னா காலையிலே அதிக அளவில் ஆடுகள் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சைடு தோல் சந்தை நடைபெறுது. ஐயா மூணு ஆடு என்ன விலைக்கு வாங்கினீங்க? சொல்லுங்கய்யா. இந்த கருப்பு சரிங்க. கருப்பு கூட்டி 4,200 ரூபாங்க. சரிங்க. இந்த வலுங்க 13,000 ரூபாங்களா? ஒரு குட்டி 13,000ங்க. ரெண்டு சேர்த்து 13,000ங்களா? எத்தனை பல்லுங்க? என்னங்க 6 பல்லுங்களா? விலை பரவாயில்லைங்களா ஐயா? விலை அதிகம் தானுங்களா? சரி ஓகேங்க ஐயா. இப்போ வாரம் பாருங்க சந்தையில் நிறைய ஆட்டுக்குட்டிகள் வாங்கிட்டு போட்டுருக்குறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த வாரம் எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? 30 கொண்டு வந்தீங்களா? சரிங்க. எல்லாம் செம்பல் ஆடு கொண்டு வந்துருக்குறேன். இந்த 4 தான் இருக்குதுங்களா? மொத்தம் எவ்வளோ கொண்டு வந்தீங்க? 30 கொண்டு வந்தீங்களா? சரிங்க. இது எத்தனை பல் ஆடுங்க? எல்லாம் 2 பல்லு 4 பல்லு. சரிங்க. பல்லு சேர்ந்து இருக்குதுங்க. என்ன விலை வருதுங்க இதெல்லாம்? இதுங்களா? இது 8,500 ரூபாங்களா? சரிங்க. 7 ரூபானா கொடுத்துருவீங்க. இது எவ்வளோ கிலோ வருங்க? இருந்துட்டு 15. சரிங்க. 12. ஆ அவ்வளோதான் வருங்க. சரி ஓகே. இந்த கடை இல்லைங்க இதெல்லாம். ஆ இந்த செம்மறி ஆடல் என்ன விலை வருதுங்க இதெல்லாம்? சரி சரிங்க. இதெல்லாம் பல்லு சேர்ந்ததுங்களா? பல்லு இருக்குதுங்க. சரி சரி கலசு தானுங்க. சரிங்க. இந்த வாரம் விற்பனை பரவாயில்ல இருக்கிறாரு. சரி நான் உங்கள் நம்பர் சொல்லிடுறேன். இது போல் செம்பரி ஆடுகள் நாட்டு ஆடுகள் வேணும் உங்கள் நம்பர் காண்டக்ட் பண்ணலாம்லங்க. சொல்லிடுங்க. 9597 0502 8 6. சரி ஓகேங்க. இது போல் தரமான கடைகள் வேணும் ஒரு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அண்ணன் இன்னொருத்தர் செம்மறி ஆடு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ணா இந்த வாரம் எத்தனை கடை கொண்டு வந்தீங்க செம்மறி ஆடு? 30 குட்டி கொண்டு வந்தீங்களா? சரிண்ணா. இந்த வாரம் விற்பனை பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்களா? சரிண்ணா. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கண்ணா? திண்டுக்கல்ல இருந்து வர்றீங்க. வார வாரம் கண்டிப்பாக கொண்டு வந்துடுறீங்க. சரி ஓகேண்ணா. இதெல்லாம் என்ன விலைண்ணா வருது? ஜோடி 9,000 வருதுங்க. சரிங்க. இதுங்கண்ணா ஜோடி 6,000 ரூபாங்களா? சரிண்ணா. இது என்ன ஆடுண்ணா? இது அரிக்கரிசி. ஓ இது வெக்கடை ஆடு. அரிக்கரிசி ஆடுன்னு சொல்லுவாங்க. சரிண்ணா. இது சண்டை கடையோட சேருமாண்ணா? இதுவும் சண்டை கடை மாதிரி நல்லா வளருங்க. முரட்டு கடையா?
சரி ஓகே. நான் உங்க கார்டு நம்பர் சொல்லலாம், இது போல ஆடுகள் வேணும் உங்க நம்பர் கார்டு பண்ணி வாங்கிட்டு 98 43 70 95 33. சரி ஓகே, பேர் முனியாண்டி. சரி ஓகே, இது போல கடாய்கள் செம்மறி ஆடுகள் வேணா ஒரு நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க, தரமான கடாய்கள் நிறைய. சரி ஓகேண்ணா. இன்னும் ஒரே மாதிரி எக்கச்சக்கமா கிடாய்கள் விற்பனை கொண்டு வந்துருக்கிறாரு. ஆனா இந்த ஆடல என்ன விலை வருது? ஒண்ணும் ஜோடி 12,000 ரூபா வருதுங்களா? சரிண்ணா, இது எல்லாமே செம்மறி ஆடு மட்டும்தானுங்கண்ணா? சரி ஓகே. நீங்க எங்கிருந்து வர்றீங்க? தவரஞ்செம்பிளிங்களா? சரி ஓகே. எட்டையாபுரம் குட்டிங்களா? சரிங்கண்ணா. இப்போ அது பனிகாலத்துக்கு வந்து இந்த செம்மறி ஆடு செட் ஆகாது அப்படிங்கிறாங்க. செட் ஆகுனா? சரி சோறுண்ணா. நீங்க எங்கிருந்து வர்றீங்கண்ணா? நீங்க விற்பனையாளர் வியாபாரிங்களாண்ணா? சரி சரி ஓகேண்ணா. அப்படிங்களா? சரிண்ணா. இந்த வாரம் விற்பனை எல்லாம் பரவாயில்லைங்களா? இந்த வாரம் விற்பனை பரவாயில்லைண்ணா? நல்லா விதிருச்சுங்க. சரிண்ணா. சரி சரிங்க. வளர்ப்புக்காரர் நிறைய வாங்கிக்கிறாங்க. ஆனா உங்களோட நம்பர் சொல்லிருக்கோம். ஆட்டுக்குட்டி வேணும். 96 38 38 36 36 9. சரிண்ணா, இது போல ஆட்டுக்குடிகள் வேணா நம்பரை கான்டெக்ட் பண்ணால் வாங்கிக்கலாம். சரிண்ணா. ஆமாம், இவர் வந்து ஒரு இடைத்தரகர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆட்டுக்குட்டி வாங்கினீங்கன்னா இவருக்கு இவ்வளவு அப்படின்ட்டு அவர் ஆட்டுக்குட்டி 200 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கொடுத்து சொல்லி கேட்பாங்க. ஆடு வந்து நல்லாடாக பார்த்து வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளாம் வந்து ஆடு பார்த்து வாங்கும்போது சில பேர் சொல்லுவாங்க தண்ணி அடித்து விற்றுருவாங்க அப்படின்ட்டு. அனுபவம் இல்லாத வந்து வாங்கினோம்னா தண்ணி அடித்த குட்டியை வாங்கிடுவாங்க, அது வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இவங்க போகிற ஆளுகளுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுக்குறதுனால நல்ல குட்டியாக வாங்கிக்கலாம். என்ன விலை வந்தா கொடுக்கலாம்ண்ணா? இது 13,000 ஃபைனல் பண்ணலாங்க. சரிண்ணா. இந்த வாரம் விற்பனை பரவாயில்லைங்களா? எவ்வளோ குட்டி கொண்டு வந்தீங்க? பரவாயில்லைங்க. சரி சரி ஓகேண்ணா. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லலாம், இது போல் ஆடுகள் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். முழுங்க 63 79 19 16 36 32. சரி ஓகேண்ணா. பேருங்க? உதயா. இந்த போல் ஆடுகள் வேணால் ரொம்ப கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கலாம். நான் இந்த வெள்ளையாடுண்ணா வளர்த்துதான் வைக்கிறீங்க? நல்ல மேய்ச்சல் குட்டிகள் வேணும், நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சந்தையில் அதிக அளவில் செம்மறி ஆடுகள் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கிடாய் விற்பனை பாருங்க, அங்கே பரபரப்பாக விற்பனை நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் இது வரை இவ்வளோ ஆடுகள் கொண்டுருக்காங்க. எல்லாம் நாட்டாடுகள். இவ்வளோ ஆடு கொண்டு இருக்கிறா, இதோட விலை என்ன, நிலவரம் என்னன்னு கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா, எங்கிருந்து வர்றீங்க? செம்மாண்டம்பாளையங்களா? சரி ஓகேண்ணா. எவ்வளோ ஆடுண்ணா கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 6 உருப்படி கொண்டு வந்தீங்களா? சரி ஓகேண்ணா. எல்லாம் என்ன விலை வருதுங்கண்ணா? இந்த ஆடெல்லாம் 10,000 ரூபா வருதுங்களா? எவ்வளோ பல்லுங்க? பல்லுண்ணா? இன்னும் பல்லு முழுக்க ஆகலை. சரி ஓகேண்ணா. இந்த வாரம் விற்பனையெல்லாம் பரவாயில்லைங்களா? இந்த வாரம் விற்பனை பரவாயில்லைங்களா? சவம்பல் தானுங்க. சரிண்ணா, நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிறீங்களா வளர்த்துறதுங்களா? நீங்கள் வளர்த்தி நேரட்டாக கொண்டு வர்றீங்க. சரி ஓகேண்ணா. இதெல்லாம் அப்படியே விவசாய முறையில் வளர்த்தி கொண்டு வர்றேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து சந்தையில் வந்து ஆடுகளை தண்ணி காட்டி கொண்டு வரேன்னு சொல்கிறாங்கல்லண்ணா, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ணா? வாரம் நீங்க சந்தைக்கு வருவீங்க? குன்னத்தூர் சந்தையில் ஒரு ஆடு ரெண்டு குட்டி விற்பனை கொண்டு வந்துருக்குறாங்க. ரெண்டு ஆடு ரெண்டுமே பெண் குட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த ரெண்டு குட்டி ஆடும் அந்த பெரிய ஆடும் வந்து 17,000 ரூபா விலை சொல்லியிருக்கிறாரு. குட்டி ரெண்டுமே பெண் குட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சுத்தமான கருப்பு ஒன்று, இன்னொன்று வந்து வெள்ளை கலந்த சட்டை குட்டி. ஆடு வந்து 3வது ஏத்துன்னு சொல்லியிருக்கிறாரு.